ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிக்கடி திருத்தணி கோயிலுக்கு போறது வழக்கம். ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் ஃப்ரீயா இல்லனால ஃப்ரீயா இருக்கிற நம்ம திருத்தணி கோயிலுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டோம். ஸோ அங்கில இருந்து நேராக கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி செப்பல் ஒரு இடத்துல விட்டுட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் படிக்கிட்டு தொட்டு வணங்கிட்டு விறுவிறுன்னு மேலே ஏற ஆரம்பிச்சோங்க. ஏறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் அந்த கால வீட்டை பிரதிபலிக்கும் வகையா பழைய சத்திரங்கள்லாம் இருக்கும். தின்ன வச்சு கட்டின அந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது பார்க்கவே சூப்பரா இருக்கும். கொஞ்ச தூரம் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குளம் வரும். அந்த குளத்தையும் தாண்டதுக்கு அப்புறம் நீங்க மேலே லாஸ்ட் மெட்டுக்கு முன்னாடி இந்த இடம் வரும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்க எப்போ வந்தாலும் ஒரு நிமிஷம் இன்னும் உட்காந்துட்டு போங்க, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோவில வந்து ரீச் பண்ணிட்டோம். மேலே ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது, ஆனால் உத்து பார்த்தீங்கன்னா கூட்டமே உள்ளதா இருந்தது. அவ்வளோ க்ரௌடு ஃப்ரீ தர்ஷனுக்கு. நீங்க 100 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் தர்ஷனும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. நன்கொடையெல்லாம் பணமோ பொருளமோ கொடுத்து பார்த்துருப்போம், ஆனால் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணலாம் நீங்க நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்டில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. ஸோ நீங்களும் திருத்தணி மலைக்கு வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா எப்போ வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.